ஹலோ ஜி அக்கா உங்க பாட்டை நின்னுட்டு போட்டுங்க பிரச்சனை இல்லை ஆமா தங்க தலைவர் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் அவர்களுக்கு பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல நடுவர் நல்ல பட்டிமன்றம் எல்லாத்தையும் தாண்டி வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் சில பேர் தங்கச்சின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனால் நான் பார்த்திருக்கேன் இத்தனை வருஷமா அண்ணேன்னு கூப்பிடும் போது மனதார எங்களை தங்கச்சின்னு கூப்பிடக்கூடிய எந்த காசுக்கும் மயங்காத எங்கள் அண்ணன் மாசு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது மனதார கூப்பிடணும் நான் மதுரையில மராத்தன போட்டி நான் தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படியா நான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஒரு தெரியுமா அண்ணன் அண்ணன் அப்படின் அவ்வளவுதான் போ 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 அப்படின்னாங்க அண்ணன் இதெல்லாம் எப்படின்னு அப்படின்னு எனக்கும் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும்னு ரொம்ப ஆசை சார் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உண்மையிலே சொல்றேங்க எனக்கு இந்த வயசானவங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த கிளவி எங்க வீட்டு கிளவிதான் அதை தடுத்து விட்டது சார் உண்மையிலே நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருந்தேன்னா இன்னைக்கு ஒலிம்பிக்ல பரிசு வாங்கிருப்பேன் சார் சந்தேகமா பாக்காதீங்க ஒரு ஆள் தான் ஓடி இருந்திருப்ப பரிசு கொடுத்துருப்பாங்க சொல்ற உதாரணத்துக்கு உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்மணியா வந்திருப்பேன் சார் அதை கெடுத்தது எங்க வீட்டு கிளவி அதெல்லாம் ஓடக்கூடாது இப்ப நீ ஓடிட்டீனா பின்னாடி நீ அழகா இருக்கன்னு சொல்லி யாராவது இழுத்துட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவேன் என்ன சோதனை இன்னைக்கு ஒரு கண்டம் இருக்கு நாங்க 6ஆம் தேதி கண்டம்லாம் இல்ல சார் உங்க பக்கத்துல பண்ணின்னு ஒரு தண்டம் தான் இருக்கு அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா போன வாரம் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு பெரிய சண்டை சார் எங்க வீட்டுக்காரர் வெளியில போனாரு ஏன்னா எனக்கு இந்த நிலாவை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துருச்சு இல்ல வார வாரம் சண்டை வரத்தானே செய்யும் சாட்டர்டே கடந்து சண்டை வரத்தானே செய்யும் ஐயா பேமெண்ட் கூட வேணாம் வீட்டுக்கு அனுப்புங்க போன வாரம் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு வெளியில போனாரு வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாரு பயங்கர சண்டைங்க இந்த நிலாவை பார்த்தோன்னு எனக்கு அந்த அந்த நகைச்சுவை ஞாபகம் வந்தது என்ன சண்டை தெரியுமா எது மூணு எது நானுன்னு தெரியாம குழம்பிட்டாருங்க என்ன இந்த நேரம்ல ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுறேன் நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர் நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு குறும்படம் போட்டீங்கல்ல அந்த குறும்படத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க உழைப்பு உழைப்பு உழைப்புன்னா அதுக்கு பேர் எங்களுடைய முதல்வர் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு பையனை பத்தி நடுவர் நீங்க யாரு நான் ஒரு வாரி என்ன வாரு வாரிசுமா ஐயா இது என்ன வாரிசுனே தெரியாம இருக்க வேணாங்க எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லிட்டாங்க உழைப்பு அப்படின்னா எங்களுடைய முதல்வர் அப்படின்னு அந்த அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே இரவு மறைந்து காலையில் தோன்றுவது வேண்டுமானால் சூரியனாக இருக்கலாம் ஆனால் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய உதய சூரியன் என்று சொன்னால் ஒரு நாள் அதை மறந்துட முடியாது அவங்க பாட்டை உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம எவ்வளவு விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இங்க நிறைய பெண்கள்லாம் வந்து உட்காந்துட்டு எங்க பழனி மதுரை முத்து அவர்கள் சொல் அடிக்கடி சொல்றாரு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல கொஞ்சம் கூட கலையில கொஞ்சம் கூட கலையில எங்க அண்ணன் மாசுக்கு தெரியும் எங்க அண்ணன் பாஸ்கரன் எனக்கு தெரியும் பரிசை கொடுத்தா 10 நிமிஷத்துல போயிடுவாங்க யாரு அப்படிறாங்க அடாவியாவை பேசுறது கடைசி வரைக்கும் உட்கார வச்சிருப்போம் நாங்க இல்லைன்னா எங்க மதுரை முத்துவ தள்ளிட்டு மேல ஏறி போயிட்டு இருக்கு வாடி உனக்கு வேற வேலையே இல்லை டிவிலையும் உசுர எடுக்கிறான் நேரலையும் உசுர எடுக்கிறான் நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன் நிறைவு பதில அருமையான நகைச்சு 5 வைத்திருக்கிறேன்னு சொன்னேன் அப்படியே உட்காந்துருக்காங்க மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க சார் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க உண்மையை சொல்லட்டுமா இன்னைக்கு ட்ரெண்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தல் சொல்லிருச்சு ஈரோடு இடைத்தேர்தல் சொல்லிருச்சு ஈரோட்ல மட்டும் இல்ல இந்தியாவில எங்க தேர்தல் நடந்தாலும் எங்களுடைய முதல்வர் கை காட்டுறவங்க ஜெயிப்பாங்கன்னு அந்த அளவுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் நடுவர் அவர்களே இதெல்லாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் சார் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் இப்ப நல்லா இருக்கேன்ல சார் எங்க வீட்டுல மேக்சிமம் ஆஃப் எங்க வீட்டுல வந்து எல்லா வேலையுமே நான் அதுல அண்ண பாரதி ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க எச்சி தட்டுல யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு எங்க அக்காலாம் அப்படியே வருத்தப்படுறீங்க ஏன் வருத்தப்படுறீங்க எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன நான் எங்க வீட்டுக்கார சாப்பிட்டா அதே தட்டுல தான் சார் சாப்பிடுவேன் கல்யாணம் ஆகி 12 வருஷம் அது பார்த்தா அப்படி தெரியாது 10 நாள் ஆன மாதிரி இருக்கும் ஸ்டில் அமே எங்க அதுக்கு எங்க இவ்வளவு கேவலமா சிரிக்கிறீங்க எச்சி தட்டுல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தனம் தட்டை கழுவிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செய்யணுமே அப்படியே சாப்பிடுன்றது அப்படிலாம் கிடையாது சார் அது ஒரு காதல் சார் ஓஹோ அப்படி ஒரு காதல் சார் இந்த காதல் உண்மையா சொல்லணும்னா வீட்டுல பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் உண்மைதானமா அன்னைக்கெல்லாம் நான் வேவேமா நிகழ்ச்சி முடிச்சு மேல ஏறிட்டு இருக்கேன் சார் எங்க வீட்டுக்காரர் இறங்கிட்டு இருந்தாரு அப்புறம் என்னாச்சு என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏறினே அவர் இறங்கினாருங்க நான் தெரியாம அவரை இடிச்சிட்டேன் நான் உடனே நினைச்சேன் ஐயோ இடிச்சோன திட்டுவாரு ஏன்னா அவர் கொஞ்சம் கோபக்கார மனுஷனாச்சே அப்படின்னு சாரி சொல்லலான்னு போனேன் அடுத்த நிமிஷம் கேட்டாரு வலிக்குதா தங்கோன்னாரு
முடிவு பண்ணிட்டேன் பைத்தியக்கார பயலா இருப்பான் போல. இடிச்சது நான். பைத்தியம் என்ன பார்த்து வலிக்குதான்னு கேக்குது. நான் சொன்னேன், நான் தானே தங்கம் உன்னை இடிச்சேன், உனக்கு வலிக்கலையான்னு. சாச்சா, என் மனசுக்குள்ள இருக்கிற உனக்கு வலிச்சிருக்குமேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மயான அமைதிக்கான அந்த ஜோக்க திருச்சியில இருந்து தூக்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நாலு மயானம் ஏற்படுச்சு பாக்கலையா? எல்லாருக்கும் தாமா. வாழ்க்கையில பொதுவாகவே மனைவி உயர்வதை பார்க்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு தனி மனசு வேணுங்க. தன்னுடைய உழைப்பை மதிக்கிறவன் யார் தெரியுமா? எல்லாருடைய உழைப்பையும் மதிக்கணும். யார் உழைத்தாலும் அவர்களுடைய உழைப்பை மதிக்கணும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய உழைப்பை உன்னதமாக மதிச்சவருங்க. அவங்க எழுதின புத்தகத்தை ஏதோ ஈஸியா ஏதோ ஒரு நார்மலா ஒரு இடத்துல வெளியிட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு விழா எடுத்து என்னுடைய மனைவி திறமசாலி, என்னுடைய மனைவி புத்திசாலின்னு உலகத்துல எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மனைவியினுடைய உயர்வை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் சார். நானும் எங்க வீட்டுக்கிட்ட அன்னைக்கு ரொம்ப கோபமா பேசிட்டேன். இந்த செய்தி வாட்ஸ்அப்ல ஒன்று படித்தேன், இனிமே வீட்டில் வேலை பார்க்குற மனைவிக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமா? அண்ணே, அதாவது கொஞ்சம் ஒரே ஒருத்தர் தங்கச்சிய நம்பி ஒரு கை தட்டு கொடுக்கல. நான் சொல்ற பெண்களுக்கு மட்டும், பெண்களுக்காக கை தட்டுங்க. அங்க ஒரு தட்டுங்க. ஏன் தெரியுமா? கொரோனா காலங்கள்ல எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மருத்துவரையா காவல்துறையெல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். உண்மையை சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு பேர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கல, ஒன்று அடுப்படி இன்னொன்று நாங்கள். என் புருஷெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவான்னு தப்பாக நினச்சிட்டேன் மேடம், 30 வேலை திங்கிறான் மேடம் வீட்டில். ஐயா, உன்னுடைய நகைச்சுவை கேட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எங்கே போனாலும் வீடு தேடி வருவேன், அப்படியே நிற்கணும் அந்த இடத்துல. உண்மை இல்லைங்க, 30 வேலை சாப்பிட்றேன் ஐயா. காலையில் இன்கமிங், சாயந்தரம் அவுட் கோயிங். எனக்கெல்லாம் வெறுத்துருச்சு. சாயந்தரம் ஸ்நாக்ஸுங்கிற பேரில் 32 போண்டா தின்னா சார். இவ்வளவையும் சமைச்சு கொடுத்தது நீங்க. அல்வா, நீ வாய மூடு, இனிமே வீட்டு பக்கம் வா, அணுகொண்டா வச்சிடறேன் சார். நான் இவ்வளவு கருப்பு கிடையாது சார். மாறி மாறி ஒரு நாளைக்கு 3 அல்வா சாப்பிட்டுருங்க. என்னன்னா டாக்டர் தான் சொன்னாரு, அவரு அளவா சாப்பிட சொல்லியிருக்காரு. இந்த அம்மா அல்வா சாப்பிட்டு இருந்து தேவைப்பட்டா கை தட்டு, இல்லாட்டி முறைச்சு பார்க்காங்க. ஐயா, முறைச்சு பார்த்துட்டாங்க. ஆமா ஆமா, உண்மையில இவ்வளவு கருப்பு கிடையாது சார், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இதை விட கருப்பு சொல்றேன். இந்த 2 வருஷம் அடுப்படையில இருந்து வந்து வந்து இப்படி ஆகிட்டேன் மேடம். வாட்ஸ்அப்ல படிச்சு பார்த்தேன், உண்மையிலே வீட்டில் வேலை பார்க்குற மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு போட்டுருந்துச்சு. நான் விறுவிறு தூக்கிப்போய் எங்கள் வீட்டுக்கார காமிச்சேன், தங்கம் பார்த்தீங்களான்னு. விறுவிற படிச்சுட்டு இப்போ என்ன அப்படின்னாரு, இனிமேல் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? சம்பளம் கரெக்டாக கொடுத்துருக்கணும் மாதம் மாதம்னு. அவர் சொன்னார், ஓ மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணுமா? ஆமாம்மா, சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் நான் கொடுக்குறதுனா நான் தான் முதலாளி. ஆமாம், நீங்கள் முதலாளி. நீ சம்பளம் வாங்குறவ தொழிலாளி. ஆமாம், நான் தொழிலாளி. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தொழிலாளி சரியில்லைன்னா மாற்றிடுவேன் பரவாயில்லையான்னாரு. மாசம் பூரா மாடு மாதிரி உழைக்கிறேன்டா, 10 காசு தர வேணாண்டான்னு. எப்படி ரெடியா இருக்கான் சார்? உங்களுக்கு சமாளிக்கிற ஆண்கள் மாதிரி சமாளிக்கிறது உலகத்துல யாரும் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பெண்கள் நாங்க பல ட்ரிக் வச்சிருக்கோம். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தெளிவா வந்திருக்காரு. மாட்டக்கூடாதுடா, கொஞ்ச சாமி மாட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள போறோம், லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து ஆபீஸ் ஒர்க் பாக்குறோம், அவ தூங்கிடுவா, அப்புறம் நம்ம தூங்குறோம். தெளிவா உள்ள போயிருக்காரு, கரெக்டா லேப்டாப் திறந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. முன்னாடி பொண்டாட்டி வந்திருக்கு, குடிச்சிருக்க போல இருக்கு. எப்பட்ரா அப்படிங்கிற மாதிரி, எப்பட்ரி சம்பந்தமே இல்லாம எதுக்குடா சூட் கேஸ திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? யாரா நீ போராட்டம் போராடி ஒரு இடத்துல தூக்கிட்டேமா, அது வரைக்கும் எல்லா சமாளிப்பையும் சமாளிக்க கூடியவங்க பெண்கள் நடுவர்களே. எந்த நாடு எந்த வீடு பெண்களை மதிக்கிறதோ அந்த நாடு அந்த வீடு நல்லா இருக்கும். இது சத்தியமான உண்மை, நீங்க என்ன பேசினாலும் அதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இலவசமா பேருந்து, பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போனோமா போகலாம். நீங்க அதை தொலைநோக்கு பார்வையோடு யோசிங்களே. அரசு பேருந்துள்ள இந்த பக்கத்து பக்கத்துல பேருந்துல யார் சார் போவாங்க? அம்பானி பொண்டாட்டியா போகும்? யார் சார் போவாங்க? மீன் விற்கிற ஆயாவும், பூ விற்கிற ஆயாவும், ஏதோ ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ற ஆயாவும், அக்காமார்களும் அம்மாமார்களும் போவாங்க. தங்க தளபதி முதல்வர் அவர்கள் யோசிச்சாங்க, நம்முடைய அம்மா தானே, அவங்களும் இலவசமா போயிட்டு வரட்டும், சந்தோஷமா போயிட்டு வரட்டும்னு. அடுத்தவர்களுடைய உழைப்பை மதிக்க தெரிந்த உழைத்த முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். எனக்கு கூட எங்க வீட்டுக்காரர் சமயம், எங்க வீட்டுக்காரர் அரசு போக்குவரத்து துறையில தான் ஒர்க் பண்றாரு. அந்த பக்கிக்கு பஸ் ஃப்ரீ தான், ஆனா அவரே கேட்கிறாரு, என்னது ஆண்களுக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்கலாமே. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலே ஆண்கள் எப்படி வேணாலும் பயணிச்சிருவீங்க சார், பெண்களால் அப்படி பயணிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, அப்படி அண்ணன் நடந்து போனீங்க, அங்கே ஏதாவது லிஃப்ட் கேட்டு நீங்கள் போயிடுவீங்க. நான் லிஃப்ட் கேட்டு போட போக முடியுமா? அழகாக இருக்கேன்னு கடத்திட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? பார்த்து பேசு, இன்ன வரைக்கும் பேசுனா கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம், அப்போ எங்களுக்கு சூடு சோறுனா இருக்கு.
சும்மா இருக்கு இந்த புள்ள சிரிச்சிட்டு இருக்கலாம் அப்படி நாங்க அம்மா பால்டைல் குடிச்சிட்டு படுத்துறோம் பேர் எழுதி வச்சிட்டு பேர் எழுதி வச்சிட்டானே அப்படி கவலைப்படாதீங்க அரசு மருத்துவமனையில சூப்பரா சிகிச்சை செய்யப்படும் இங்க இவ்வளவு ஒரு சம்பவம் நடக்குது அண்ணே சுப்பியானே எதா கண்டுக்கிட்டாரா ஐயா அவர் முந்திரி பருப்பு முடிஞ்சு போச்சுன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு அடுத்த ரவுண்ட் வருவாங்களான்னு சரியான முந்திரி திணியை கொண்டாந்து என் பக்கத்துல உட்கார வச்சுட்டு மொச்சுக்கும் 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 திக்கிறாரு நான் ஒரு டீசன்ட் கர்டசிக்கு வேணாம் ஏன்னா ஹேண்ட்பேக் கொண்டு வரல எடுத்து வந்தா வாரி போட்டுப்பேன் நைட்டு சாப்பாடு நானும் என் புருஷனும் தின்றுப்போம் இவர் அதை பத்தி கவலைப்படல பிரிச்சு அள்ளி என்னடா ரைஸ் மில் ஓடுதுன்னு தெரியுமாங்கிறாரு என்ன டீசெண்டான மனுஷன் அதாவது அந்த பிள்ளை கேட்டுச்சு கொடுக்கல அந்த போராமையில பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல சார் உண்மையிலேயே சொல்றீங்க நீங்க பேருந்துல இலவசமா பயணப்படுறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பெண்கள் பாதுகாப்பா போணும் இன்னொன்னு அவங்க சம்பாதிக்கிற அந்த 5 10 அவங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்ங்கிறதுக்காக உழைப்போடு மகத்துவத்தை உணர்த்துவதற்காக பெண்களுக்கு இலவசமா கொடுத்தாருல்ல அதுதாங்க உழைப்பினுடைய மகிமை எல்லாத்தையும் தாண்டி இங்க எல்லாருமே சொன்ன மாதிரிதான் அப்பாக்களுக்கு மரியாதை கொடுக்குற பிள்ளைங்களே ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க சார் நீங்க நிறைய பேர் இப்ப உங்க வீட்ல இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பரம எதிரி 1000 பேர் இருக்கலாம் ஆனா நிஜமா சொல்றேன் உங்க உண்மையான எதிரியே நாம பெத்த பிள்ளைங்க தான் நாம பெற்றிருக்கோம் பாரு நண்டு சிண்டு உலகத்தை அழிச்சவன் இந்த 2 வருஷம் கொரோனால எனக்கெல்லாம் 10 வயசுல ஒரு பயம் இருக்கான் சார் அந்த 2 வருஷத்துல தான் நான் எல்லா ஆஸ்திரியர்களுக்கும் கோவில் கட்டி கும்பிட்டேன் இந்த குட்டி சாத்தானுங்களே என்னால வீட்டுல வச்சுக்கவே முடியல என் பையன்லாம் மேடம் நீங்க நம்ப மாட்டீங்க மேடம் 25 டியூப் லைட்டை உடைச்சிருக்கான் மேடம் அவன் உடைக்காத ஒரே டியூப் லைட் என் புருஷன் மட்டும்தான் சார் நான் கூட ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம்ஸ் பண்ணியா மூள நினைச்சேன் இந்த டியூப் லைட் நீங்க வேற அவன் எங்க பண்றான் அவன் அப்பன மாதிரியே தான் இருக்கான் கொஞ்சம் கூட ஏற வேண்டியது உடைக்க வேண்டியது அப்புறம் வேற பெருசா அவன் சொல்லிக்க வேண்டியது சாரி மா உடைச்சிட்டேமா வச்சு மேய்க்க முள்ளங்க இவங்கள அதுல இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப தெளிவு அப்பா நாகப்பட்டினத்துல சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு 2004ல பயண கூட்டம் வந்து கும்பகோணத்துல இருக்க நண்பர் வீட்டுல விட்டுட்டு மன்னார்குடி தாண்டி போயிட்டு இருக்கார் போன் வருது மாப்பிள்ள வந்து பயில கூட்டு போயிரு ஏ இப்போ தானே விட்டேன் அதுக்கு நீ சுனாமியை கூட அனுப்பிவிடு ஃப்ரிட்ஜை தட்டி விட்டு உடைச்சிருக்கேன் சோகேஷை தள்ளி விட்டு உடைச்சி இது வரைக்கும் 3.5 லட்சம் ரூபா கணக்கு காமிச்சிருக்கார் பசை விட்டு பதறி இறங்கி ஓட்டியாந்துருக்கார் அப்படி செய்வாங்கன்றார் பயலுக்கு ரொம்ப மோசம் சார் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்பா ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவேன் 6 மணி ஆகும் சீக்கிரம் வாப்பா பயந்துட்டார் ஏடா உடம்பு சரியில்லையா அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு அம்மா திட்டுறதுக்கு நான் ஏண்டா வரணும் நீ வந்தினா நான் எஸ்கேப் ஆயிருவேன் நீ வாங்கிட்டு இருப்பல்ல இவன் தெளிவா இருக்கான் அப்பா வந்தா அம்மாக்கு அங்கதான் திட்டு விழுகும்னு பசங்க ரொம்ப வித்தியாசம் சார் அந்த போன் வந்ததுல இருந்து நிம்மதியா போயிருச்சுங்க இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்காங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும் எப்படி எல்லாம் சார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒண்ணு இல்லைங்க போன வாரம் நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஒரு போன் சார் 1 மணிக்கு பாரதி கஸ்டமர் கேர் இருந்திருக்கும் கஸ்டமர் கேர் 1 மணிக்கு போன் எனக்கு பயம் பக்கத்துல எங்க வீட்டுக்காரு அவர் என்ன நினைப்பாரு பொண்டாட்டி அழகா இருக்கிறதுனால யார் வேணாலும் போன் பண்ணுவாங்க தொடர்ற அவமானங்கள் எங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு ஒரு தடவை ரெண்டு ஒரு மனுஷன் பொறுத்து போலாம் ஐயா ஐயா பால் டாயில் எடுங்க பையில வச்சிருக்கீங்களா ஐயா அவர் முந்தைய எனக்கு தெரிஞ்சு இவர் ஏற்கனவே குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அசைவுகள் குறைவாகிட்டே இருக்கு ஐயா அசைவு குறையாகல குழுகுனா முந்திரி பருப்பு கொட்டும் பயப்படும் ஆதார் கார்டை எடுத்து காமிக்கலாம் ஆதார் கார்டில் உலகத்தில் ஐஸ்வர்யா ராயே கன்றாவியாக தான் இருக்கும் அதை எங்கிட்டு நான் எடுத்து காட்டுறது சார் ஆதார் கார்டெலாம் என்னை ஒருத்தன் பார்த்து எரிச்சப்போ எடுத்ததான்னு கேட்குறான் சார் அவ்வளவு மோசமாக இருக்கேன் சார் அதில் நான் ஃபோன் வந்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ திட்ட போறாரோன்னு ஹலோன்னே ஆப்போசிட்டில் சாரி சார்னு வச்சுட்டான் அதை விட அவமானம் எனக்கு வேறு எதுவும் இல்லை சாரி சாருன்ட்டானேன்னு நம்ம பெண்ணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு திரும்ப நானே ஃபோன் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டே இருக்காரு எங்கள் ஒரு 5 நிமிஷம் அங்கே இப்போ சொல்லிட்டு வந்தேன் சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு அவருக்கு தெரியும் எனக்கு பொதுவாக நான் நிகழ்ச்சிக்காரவங்களுக்குலாம் 2 மணி நேரத்தில் அதிகமாக ஃபோன் வரும் நான் திரும்பி ஃபோன் எடுத்து ஹலோன்னு திரும்ப அவன் சாரி சார்னு திரும்பி வச்சான் எனக்கு உச்ச கட்டத்தில் கோவம் வந்துருச்சு அறந்தாயம் காரிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சாகணும்டா அகில உலக நயன்தாராங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சாகணும்டா நீ இவ்வளவு நிரூபிக்க வேணாண்டா நான் விறுவிறுனு ஃபோன் எடுத்து ஹலோ வச்சிடாதீங்க ஃபோனை எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க 1 மணிக்கு பண்ணேன் அவன் திரும்பி சாரி சார் தப்பா நினைச்சு அது கடைசி வரைக்கும் சாரு தான் சார் கூப்பிட்டான் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி நைட் நேரத்தில் ஃபோன் பண்ணுவேன் ஏதாவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இன்னைக்குன்னு பார்த்து சார் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுட்டான் எனக்கு செம்ம கட்டுப்பு எங்கள் வீட்டுக்கார் ஏன் பிள்ளை அப்படி கத்திட்டே இருக்கனார் பாருங்க
கொஞ்சம் கூட அறிவு இல்ல அரை மணி நேரமா பேசிட்டு இருக்க என்ன ஆம்பளைன்னு நினைச்சிட்டு இருக்கான் இங்க வீட்டுக்கு சொன்னாரு 12 வருஷமா குடும்பம் நடத்துறேன் எனக்கே நீ ஆம்பளை மாதிரி தான் தெரியுற வாழ்க்கையில அந்த போன் இருக்குல்ல சோஷியல் மீடியாவை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும் நான் பார்த்து வியந்த விஷயம் முதல்வர் அவர்கள்ட்ட எந்த மூலையில எந்த வீடியோ போட்டாலும் அடுத்த நிமிஷம் அது யார் போட்டாலும் அண்ணா சொன்னாங்கல்ல தன்னியான ஒரு பொண்ணு முகச்சிதைவு ஒரே ஒரு வீடியோ தான் அப்பா எனக்கு அப்பா மாதிரி நீங்க உதவி பண்ணுங்க அப்பா மாதிரி தானே சொன்னேன் அப்பாவே வரேன்னு சொல்லி முதல்வர் போனார் முதல்வர் போகும்போது கூட சென்றது நம்முடைய மாசு அண்ணன் அவர்கள் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகா சரி பண்ணாங்க சரி பண்ணதை திரும்ப போய் சரி பார்த்தாங்கல்ல நல்லா பார்த்துருக்காங்களான்னு ஒழுங்கா பார்த்தாங்கல்ல அந்த பார்வையிடுதல்னு சின்ன சின்ன விஷயங்க தாத்தா பா எனக்கு என்ன தெரியுமா ஆசை நானும் எங்கேயாவது நின்று டாடா காமிச்சா சிஎம் என்னையும் பார்த்துருவாரான்னு ஒரு ஆசை ஒரு குழந்தை ஓரமா நின்று தாத்தா பாயின்னு சொன்னதை அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு பாயின்னு சொல்றாருல்ல அவருக்கு அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஆனால் சின்ன குழந்தையில இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாருங்க முதல்வர் அவர்கள் சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்துறாரு நீங்க என்ன தவறு நடந்தாலும் இப்பெல்லாம் எதை பத்தி உடனே வீடியோ எடுத்துடுறான் நான் சிஎம் கணிச்சு விட்டுருவேன் சிஎம் என்ன பக்கத்து வீட்டுல இடம் இருக்காரு அதெல்லாம் பாத்துருவாருங்க உடனே எங்க பிரச்சனை நடந்தாலும் அது முதல்வர் அவர்களுடைய கண்ணிற்கு படும் என்ற நம்பிக்கையையும் கொடுத்தது எங்களுடைய முதல்வர் என்றால் அடுத்த நிமிஷம் எல்லா இடங்கள்லயும் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த உழைப்பு அவரிடத்துல இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்றதற்கு காரணம் அவருடைய உழைப்பு தான் என்று சொல்லி நடுவர் அவர்களே அவருடைய உழைப்பு எல்லோருடைய உழைப்பாக நான் பாக்குறேன் அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் தொண்டர்கள் என்று யாரையுமே அழைச்சதில்லை உழைப்பையும் மதிப்பதனால் நீங்களும் உழைப்பிற்கு தான் தீர்ப்பு சொல்ல வேணும் அதுக்குதான் ரொம்ப நேரமா உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்